வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியாவின் போராட்டம் புதிய உத்வேகத்துடன் தொடரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கொரோனா தொற்றை முறியடிக்கும் வகையில் நாடு முழுவதும் சுகாதார உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் அறுபத்து மூன்று சதவிகிதத்தை நெருங்கியுள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி தமிழகத்தில் அரசு பணிகளை விரைவுபடுத்த ஏதுவாக ஊழியர்களின் வருகை இன்று முதல் தீவிரமாக கண்காணிக்கப்படும் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உத்தரவு அதிகரித்து வரும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மதுரை நகர பகுதிகளில் முழு ஊரடங்கு நாளை வரை நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு சவுதாம்டனில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான சவாலை எதிர்கொண்டு முறியடிப்பதில் உறுதிபூண்டிருப்பதாகவும் இந்த சவாலில் இருந்து நாடு முன்னேற்றமான நிலையை எட்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்கள் அனைவரின் பங்களிப்புடன் கொரோனா தொற்றுக்கு எதிராக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் கதார்பூர் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல்படையினர் சார்பில் நடைபெற்ற மரக்கண்டு நடும் விழாவில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியா நல்ல இடத்தில் முன்னேறி உள்ளது என்றும் அந்த யுத்தம் உத்வேகத்துடன் தொடரும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலக நாடுகள் கண்கூடாக பார்த்து இந்தியாவின் சிறப்பான செயல்பாடுகளை பல்வேறு நாடுகளும் பாராட்டி வருவதாக அவர் கூறினார் நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்களப் பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை தாம் வணங்குவதாக குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார் ஆயுத காவல்படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்பு படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்றார் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள் தான் பெருமளவில் நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வளாகங்களில் சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன கொரோனா பெருந்தொற்றை பேரிடராக மட்டும் பார்க்காமல் அடுத்து வரும் சவால்களை எதிர்கொள்ள மனித சமூகத்தை தயார்படுத்திக் கொள்வதற்கான கருவியாகவும் பார்க்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இது தொடர்பாக தமது முகநூல் பதிவில் அவர் தமது வாழ்க்கை நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்வதற்கு தற்போதைய காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் கொரோனா ஊரடங்கால் கடந்த சில மாதங்களாக நாம் பின்பற்றி வரும் வாழ்க்கை முறைகளை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளாா் அதன் அடிப்படையில் மதிப்பீடு செய்யத்தக்க பாடத்தை கற்றுக்கொள்வதுடன் கொள்வதுடன் இதுபோன்ற நிச்சயமற்ற சூழல்களை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குடியரசு தலைவர் கூறியுள்ளார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளரும் கட்டுரையாளருமான நஹிந்தா சாங்வியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சாங்வியின் கட்டுரைகள் மற்றும் அவர் எழுதிய புத்தகங்கள் வரலாற்றையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அரசியல் நிகழ்வுகளை மிகவும் திறமையுடன் ஆய்வு செய்யக்கூடிய திறமை கொண்டவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளாா் சாங்வியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் கூறியுள்ளார் நூறு வயதான நஹிந்தா சாங்வி இந்தி ஆங்கிலம் குஜராத்தி ஆகிய மொழிகளில் ஏராளமான அரசியல் கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியவர் பத்மஸ்ரீ விருது அவருக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் சாதர்பூரில் உள்ள சர்தார் படேல் கொரோனா சிகிச்சை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேரில் ஆய்வு செய்தார் அங்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் வகையில் பத்தாயிரத்து இருநூறு படுக்கைகளுடன் இந்த கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த மையத்தின் தயார் நிலை குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தர் திருப்தி தெரிவித்தார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றை முறியடிக்க ஏதுவாக மத்திய அரசு பொது சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தில்லி மாவட்ட அதிகாரிகள் மற்றும் இந்திய திபெத் எல்லை காவல் படையினரும் இணைந்து பத்து நாட்களில் மிகப்பெரிய கொரோனா சிகிச்சை மையத்தை ஏற்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்தார் இந்த மையத்தில் தன்னலமற்ற சேவையாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தமது பாராட்டுகளை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அந்த மையத்தில் சிகிச்சை பெற்றுவரும் கொரோனா நோயாளிகளிடமும் அவர் கலந்துரையாடினார் அவர்களின் உடல்நலம் மற்றும் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார் தங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதாக நோயாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த கொரோனா சிகிச்சை மையத்தின் சமையலறை பகுதிக்கும் சென்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மையத்தில் உயிர் நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவோரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை முறையிலான சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நோயாளிகளுக்கு உணவுகள் வழங்கப்படுகின்றன மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த முப்பதிற்கும் மேற்பட்டோர் தன்னார்வலர்களுடன் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கலந்துரையாடினார் அவர்கள் கொரோனா தடுப்புப் பணிகளில் மத்திய அரசுடன் இணைந்து சேவையாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளனா் விளையாட்டுத்துறையை அடிமட்ட அளவிலிருந்தே மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுப்பது குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜி மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் ஆன்லைன் மூலம் நாளை தொடங்கும் இந்த ஆலோசனை இரண்டு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக கிரண் ரிஜிஜி கூறியுள்ளார் நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் விளையாட்டுத் துறையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்குகளை அடைய ஊரடங்கு காலத்திலும் விளையாட்டு நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆலோசனை நடத்தப்பட உள்ளது கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவிகரமாக தன்னார்வலர்களாக பணியாற்றிய நேரு இளைஞர் மையம் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட இளைஞர்களின் அயராத சேவையையும் அமைச்சர் பாராட்டினார் விளையாட்டு வீரர்களுக்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கு தடகள வீரர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் மேலும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இளைஞர் விழாக்களை இந்த ஆண்டின் இறுதியில் நடத்துவதா அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்துவதா என்பது குறித்தும் இந்த ஆலோசனையின் ஆலோசனையின்போது உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியின் பட்டியலில் இந்தியா முதல் பத்து இடங்களுக்குள் வருவதற்கு தேவையான சூழலை அடிமட்ட வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நவம்பர் மாதம் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டது இதையடுத்து அனைத்து மாநிலங்களுக்கும் ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலத்தில் இரண்டு கோடியே மூன்று லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உணவு தானியங்களில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டுவிட்டரில் செய்தியில் தெரிவித்துள்ளார் கடந்த முதல் தேதியன்று பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கும் முன்னூற்று தொன்னூற்று ஆறு சரக்கு ரயில் பெட்டிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தவிர கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடந்த மாதம் வரையிலான காலத்தில் இந்திய உணவுக் கழகம் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் தெரிவித்துள்ளார் நடப்பு ரவி பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ள கோதுமை மற்றும் நெல் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்திய உணவு கழகத்தை பொறுத்தவரை கடந்த பதினொன்றாம் தேதி வரை மூன்று கோடியே எண்பத்து ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு அவற்றை கொள்முதல் செய்திருப்பதாகவும் அமைச்சர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட்டிற்கும் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டிற்கும் இடையேயான மோதல் காங்கிரஸ் கட்சியில் பிளவை ஏற்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் தனக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது பேரின் ஆதரவு இருப்பதாக தெரிவித்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ஆளும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளப்போவதில்லை என்று சச்சின் பைலட் அறிவித்துள்ளார் இதனால் அங்கு அசோக் கெலாட் தலைமையிலான ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது முன்னதாக நேற்று முதலமைச்சர் அசோக் கெலாட் வீட்டில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஆலோசனை நடத்தினர் இந்த சூழலில் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் நேற்று தில்லியில் காங்கிரஸ் கட்சியின் மேலிடத் தலைவர் அகமது பட்டேலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் என்றாலும் அவர் கட்சித் தலைவர் சோனியா காந்தியையோ முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியையோ சந்திக்கவில்லை இதற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் வழங்க முன்வந்த விவகாரத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடலின் அடிப்படையில் ராஜஸ்தான் சிறப்பு நடவடிக்கை பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இந்த விஷயம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் துணை முதலமைச்சர் சச்சின் பைலட் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதிலளிக்குமாறு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனா் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரபல கொள்ளையன் விகாஸ் துபேயை கைது செய்ய சென்றபோது காவல்துறையினர் எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதனைத் தொடர்ந்து விகாஸ் துபே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் நீதி விசாரணை ஆணையத்தை அம்மாநில அரசு அமைத்துள்ளது ஓய்வு பெற்ற நீதிபதி சசிகாந்த் அகர்வால் தலைமையிலான இந்த ஆணையம் கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி இரவில் நடந்த சம்பவங்கள் கடந்த பத்தாம் தேதி துபே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அரசுக்கு இரண்டு மாதங்களில் அறிக்கை அளிக்கும் என்று மாநில அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த மாநிலத்தின் பார்வேட்டா மாவட்டத்தில் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளது வெள்ள நீரில் மூழ்கியுள்ள கிராமங்களில் தவிக்கும் நூற்று கணக்கானோரை பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்தனர் மாவட்ட நிர்வாகத்தினருடன் இணைந்து பேரிடர் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கியதுடன் கொரோனா தொற்று உள்ள தற்போதைய சூழலில் அவர்களுக்கு முழு கவசம் வழங்கி உடல் பரிசோதனை மேற்கொள்ளவும் அறிவுரை வழங்கினர் குவஹாத்தியிலிருந்து வந்த பேரிடர் மீட்புக் குழுவினர் கடந்த சில தினங்களில் மட்டும் சுமார் ஆயிரம் பேரை மீட்டிருப்பதாக அந்த படையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அசாம் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து வெள்ள நிலைமை மோசமாக நீடிப்பதால் அந்த பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவின் பதினோரு பிரிவினர் சென்று மாநில அரசு மீட்புக் குழுவினருடன் இணைந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் சோப்பூரில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை தகவலையடுத்து சோப்பூர் பகுதியில் மாநில காவல்துறை ராஷ்டிரிய படை மத்திய ரிசர்வ் காவல்படையினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது இருதரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்போது மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர்கள் கூறினர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனா் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தற்பொழுது இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஒரே நாளில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் ஐநூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனா் அதேவேளையில் இந்நோய் தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து அறுநூற்று இருபது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து அறுநூறு பேர் பாதிக்கப்பட்டு பத்தாயிரத்து நூற்று பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முப்பத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஐந்து ஆயிரத்து இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்தாறாயிரத்து இருநூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஒன்பது பேர் உயிரிழந்தனர் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இதனிடையே கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து பெங்களூரு நகரில் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒரு வார காலத்திற்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார் அடுத்த ஒரு மாதத்தில் கர்நாடகாவில் இத்தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பரவலை தடுக்க வார இறுதி நாளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது மேலும் கொரோனா மாதிரிகள் பரிசோதனை எண்ணிக்கையை ஐம்பதாயிரமாக அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் ஆயிரத்து நூற்று அறுபத்து எட்டு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாயிரத்து அறுநூற்று பதினேழு பேர் பூரண குணமடைந்து நேற்று வீடு திரும்பினர் இவர்களையும் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை எண்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை ராயபுரத்தில் கொரோனா தொற்று பற்றிய தகவல்களை தொலைபேசி வாயிலாக தெரிந்து கொள்ளும் மையத்தை தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நேற்று பார்வையிட்டார் அதன்பின் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவது நம்பிக்கை அளிக்கிறது என்றார் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் குடும்பத்தினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மற்ற மாநிலங்களை காட்டிலும் முதலீடுகள் செய்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழும் என்றாா் தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டுவர தமிழக அரசு தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் தமிழகத்தில் அரசுப் பணிகளை விரைவுபடுத்தவும் தேங்கியுள்ள கோப்புகளை பைசல் செய்யவும் ஏதுவாக அரசு ஊழியர்களின் வருகை இன்று முதல் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று மாநில தலைமைச் செயலாளர் கே சண்முகம் தெரிவித்துள்ளாா் மேலும் தமிழக செயலகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் ஊழியர்களின் வருகை பதிவேடு விவரங்களை தினமும் தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூடுதல் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு துறைகளின் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா ஊரடங்கு நடைமுறையில் உள்ள தற்போதைய சூழலில் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன துறைகளின் தலைமைக்கு வைக்கும் ஏ பிரிவு அதிகாரிகள் தினமும் பணிக்கு வர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது என்றாலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசு அலுவலகங்களில் தேங்கியுள்ள கோப்புகளை விரைந்து பைசல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதால் இன்று முதல் அரசு ஊழியர்களின் வருகை குறித்த விவரங்களை தமது பார்வைக்கு அனுப்ப வேண்டும் என தலைமைச் செயலாளர் அனுப்பிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா் பணியாளர்களின் வசதிக்காக பேருந்து போக்குவரத்து வசதி தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் குறித்து இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர் சாத்தான்குளத்தில் வியாபாரி ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த பத்தொன்பதாம் தேதி காவல்துறையினரின் விசாரணைக்கு சென்று கோவில்பட்டி சிறையில் இருவரும் உயிரிழந்தனா் காவல்துறையினர் தாக்கியதில் அவர்கள் இறந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அந்த அமைப்பின் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிபிஐ கூடுதல் கண்காணிப்பாளர் சுக்லா தலைமையில் ஆய்வாளர்கள் அனுராக் சின்ஹா பூரன் குமார் மற்றும் அதிகாரிகள் கடந்த பத்தாம் தேதி தில்லியிலிருந்து தூத்துக்குடி சிபிசிஐடி அலுவலகத்திற்கு சென்று விசாரணை தொடர்பான ஆவணங்களை பெற்றுக் கொண்டனர் நேற்று முன்தினம் சாத்தான்குளம் சென்ற அதிகாரிகள் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு ஜெயராஜ் குடும்பத்தினரிடமும் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களிலும் விசாரணை மேற்கொண்டனர் நேற்று முழு ஊரடங்கு காரணமாக பகல் பகல்வரையிலும் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் இல்லத்தில் வழக்கு குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் மாலை ஐந்து மணி அளவில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணையை தொடங்கினர் மதுரையில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை நாளை வரை நீட்டித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மதுரை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது இதனால் அங்கு கடந்த மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் ஏழு நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இந்த முழு ஊரடங்கு உத்தரவு முதலில் ஜூலை ஐந்தாம் தேதி வரையும் அதன் பின்னர் நேற்று நள்ளிரவு வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டிருந்தது நோய் தொற்றை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம்கள் வீடுதோறும் ஆய்வு ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் பறவை பேரூராட்சி மதுரை கிழக்கு மற்றும் மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கினை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீட்டித்தால் நோய் தொற்றினை கட்டுப்படுத்த ஏதுவாக இருக்கும் என கூறப்பட்டது இதையடுத்து மதுரையில் முழு ஊரடங்கை நாளை வரை நீட்டித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூர் அருகே கிணற்றில் இறங்கியபோது விஷவாய்வு தாக்கியதில் தீயணைப்பு படை வீரர் உட்பட இரண்டு பேர் பலியாகினர் பெரம்பலூர் அருகே உள்ள செல்லியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது வயலில் உள்ள கிணற்றில் சைட் போர் போட்டுள்ளார் இதில் தண்ணீர் வருகிறதா என பார்ப்பதற்காக அதே கிராமத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் கிணற்றுக்குள் இறங்கியுள்ளார் ஆனால் அவர் மேலே வரவில்லை இதையடுத்து பாஸ்கர் என்பவரும் கிணற்றுக்குள் இறங்கினார் அவரும் மேலே வரவில்லை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பெரம்பலூர் தீயணைப்பு படை வீரர்கள் மூன்று பேர் கிணற்றுக்குள் இறங்கினர் மயங்கிய நிலையில் இருந்த பாஸ்கரை அவர்கள் மீட்டனர் அப்பொழுது திடீரென விஷவாயு தாக்கியதில் மயங்கிய தீயணைப்பு படை வீரர்கள் தனபால் பால்ராஜ் ஆகியோரை கிணற்றுக்கு மேலே இருந்த தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர் விஷவாயு தாக்கியதில் தீயணைப்பு வீரர் ராஜ்குமார் மயங்கி விழுந்தார் அவர் உட்பட நான்கு பேர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அங்கு தீயணைப்பு வீரர் ராஜ்குமார் இறந்தார் கிணற்றில் இறந்து கிடந்த ராதாகிருஷ்ணன் உடலை பெரம்பலூர் மற்றும் துறையூர் தீயணைப்பு படை வீரர்கள் சுமார் ஐந்து மணி நேரம் போராடி நேற்று இரவு மீட்டனர் நாமக்கல் மாவட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக எஸ் சக்தி கணேஷ் நேற்று பதவியேற்றார் அதன்பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைமையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் என்றார் காவல்துறையினர் பொதுமக்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ள பல்வேறு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவலர்களுக்கு மனநலம் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் தெரிவித்தார் கொரோனா காலத்தில் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டுமென காவல் கண்காணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்தார் மக்கள் ஒத்துழைப்புடன் குற்ற செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அவர் கூறினார் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பது லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து எழுபத்தோராயிரத்து எழுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே எழுபத்தைந்து லட்சத்து ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்தனா் அமெரிக்காவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்த நிலையில் உள்ளது அந்நாட்டில் இதுவரை முப்பத்து நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து லட்சத்து பதினேழாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு எழுபத்து இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து முன்னூற்று லட்சத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தெட்டாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மெக்சிகோவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பது பேர் உயிரிழந்தனர் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்றுக்கு பின்னர் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையே நடைபெற்ற முதலாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சவுந்தாம்பனில் இந்த போட்டி நடைபெற்றது வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது முதலாவது டெஸ்ட் போட்டி கடந்த எட்டாம் தேதி தொடங்கியது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நான்கு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று பதிமூன்று ரன்களும் எடுத்தது வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரை முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது அந்த அணியின் பிளாக்வுட் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து ரன்கள் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார் இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று ஸ்பெயின் நாட்டின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமான கலீசியாவில் நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ரிபோடியோ நகரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் முகக்கவசத்துடன் வந்து வாக்களித்த முதியவர் தினத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பொது நிகழ்ச்சியில் முதல் முறையாக முகக்கவசம் அணிந்து பங்கேற்றார் கொரோனா நோயாளிகளை பரிசோதிக்க பிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கருவிகளை அதிகம் பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் தினமலர் தமிழகத்தில் மாணவர்களுக்கு தொலைக்காட்சி மூலம் பாடங்கள் நடத்தப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி உட்பட ஆறு தொலைக்காட்சி அலைவரிசைகள் விவரம் வெளியீடு தினகரன் ஹைட்ரஜனில் இயங்கும் வாகனங்கள் தொடர்பாக மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட திருத்தம் தொடர்பாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு இயந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனாவுக்கு எதிரான யுத்தத்தில் இந்தியாவின் போராட்டம் புதிய உத்வேகத்துடன் தொடரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் கொரோனா தொற்றை முறியடிக்கும் வகையில் நாடு முழுவதும் சுகாதார உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் அறுபத்து மூன்று சதவிகிதத்தை நெருங்கியுள்ளது தமிழகத்தில் ஒரே நாளில் நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி தமிழகத்தில் அரசு பணிகளை விரைவுபடுத்த ஏதுவாக ஊழியர்களின் வருகை இன்று முதல் தீவிரமாக கண்காணிக்கப்படும் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உத்தரவு அதிகரித்து வரும் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மதுரை நகர பகுதிகளில் முழு ஊரடங்கு நாளை வரை நீட்டிப்பு தமிழக அரசு அறிவிப்பு சவுதாண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்று பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்